இப்போ போன வீடியோவில் ஒரே ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்த டுடல் ஃபேக்டர் மைனஸ் 0.707, இதுங்க வந்து மைனஸ் ஜே 0.707, இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நான் சொன்னேன் இல்லை, ஒவ்வொரு இதுக்கும் போடுறது அந்த மாதிரி. ஸ்டெப் ஒன் அப்படின்றப்ப இதோட ஆன்சர்ஸ் நம்ம எப்படி வந்துச்சுன்றதை போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் டூன்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபைவ் வந்துருச்சா, இந்த ஃபைவ் இங்கே அப்படியே வந்துடும். இங்கே அடுத்து ஒரு இந்த பாயிண்ட் எங்கேருந்து வருதுன்னா, இங்கே வருது. ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டென், அந்த மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட் என்ன வந்திருக்குன்னா, நான் இந்த இடத்துல மைனஸ் த்ரீ இருக்குது, இந்த மைனஸ் த்ரீ அப்படியே வந்துருச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒன் இன்ட்டு மைனஸ் ஜே மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஜே சிக்வல் டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஜே. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுட்டு இங்கே நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த டென் அப்படியே வந்துருச்சு ப்ளஸ் இங்கே ஒரு டென் இருக்குது, அப்போ டென் ப்ளஸ் டென் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு எழுதி இந்த இடத்துல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மைனஸ் த்ரீ மைனஸ் ஜே அப்படியே வந்துருச்சு, மைனஸ் த்ரீ மைனஸ் ஜே ப்ளஸ் கீழே ஒரு வருதுல, அது என்ன பண்ணணும், மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஜே இன்ட்டு இந்த டுடில் ஃபேக்டர் டேர்ம், இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டுடில் ஃபேக்டர் டேர்ம். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இதை ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு டேர்முக்கும் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இது ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஜே இன்ட்டு ஜேன்னு வந்துச்சுன்னா நான் அதை வந்து ஜே ஸ்கொயர்டு, அதுக்கு வேல்யூ மைனஸ் ஒன்னுன்னு போட்டிருக்கேன். இப்போ அதை பார்ப்போம். இப்போ இங்கேயும் ஒரு ஜே இருக்குது, இங்கேயும் ஒரு ஜே இருக்குது, இது ரெண்டையும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஜே இன்ட்டு ஜே ஜே ஸ்கொயர்டு, அப்போ அதுக்கு ஒரு ஜே ஸ்கொயர்டுக்கு ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தும் நான் கண்டுபிடிச்சி இங்கே இருந்து ஒவ்வொரு ஆன்சராக எழுதிடுவோம். பட் இதை வந்து நம்ம நார்மலாக தான் எடுத்து எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன், ஒவ்வொரு டேர்முக்கும் ஆன்சர் எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்ப ஒவ்வொரு டுவெண்ட்டி நார்மலாக நம்ம இங்கே பிட் ரிவர்ஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி பிட் ரிவர்ஸ் பண்ணாமல் நார்மலாக எப்படி வந்திருக்கோ அதே ஆர்டரில் எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி வந்திருக்கு, கடைசியாக மைனஸ் 5.828 இது இருந்திருக்கு, அது மாதிரி எழுதிட்டேன். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலான்னா, இந்த ஹோல் நம்பர்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வரும்னா, சென்ட்ரலில் மட்டும் வேறு நம்பர்ஸ்லாம் சேஞ்சே ஆகாமல். இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் 5.828 மைனஸ் 2.424, இங்கே அதே மாதிரி மைனஸ் 5.828 ப்ளஸ் இந்த மைனஸுக்கு பதிலாக இங்கே கான்ஜிகேட்டில் ப்ளஸ்ன்னு வரும். அதே மாதிரி இந்த டேர்ம் பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் டேர்ம் மைனஸ் 0.17 டூ, இங்கே மைனஸ் வருதுன்னா இங்கே ப்ளஸ் வரணும். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் உங்களுக்கு இது வராமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டான வர ஆன்சரை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இந்த சம் இதுதான், இந்த சம் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து டிஐடி எஃப்எஃப்டி மெத்தட். இதில் வந்து ஃபுல் சம்லேயுமே ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ட்விடில் ஃபேக்டரில் வந்து நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பார்ட் ஒன் வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்ல, அதில் வந்து இங்கே என்ன போட்டிருப்பேன்னா ப்ளஸ்ன்னு போட்டிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் மைனஸாக மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஃபுல் ப்ராப்ளம். நீங்கள் போட போட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.